The Youth Icon சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் பெற்ற யூத் ஐகான் என்ற விருதை ஜல்லிக்கட்டுக்காக போராடிய தமிழ் மாணவர்களுக்கு சமர்ப்பித்திருக்கின்றார். வழமையாகவே சிவகார்த்திகேயன் அவர்கள் விருதுகள் பெறும் பொழுது தான் விருதுகள் பெறுவதற்கு தகுதியானவனா என்று தெரியாது. இருப்பினும் பெறுகின்ற இந்த விருதை இவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் என்று ஒவ்வொரு விருதுகளையும் ஒவ்வொருவருக்கு சமர்ப்பித்து வருகின்றார். அதுபோன்று விஜய் அவார்ட்ஸில் கூட கிடைத்த விருதை தன் தந்தைக்கு சமர்ப்பித்தார். அதுபோன்று இப்பொழுது ரெமோ படத்துக்கு பின் வந்த சில படங்களிலேயே சில காலத்திலேயே குறைந்த பட்ஜெட் படத்திற்கு 90 கோடிகளுக்கு மேல் வசூல் சம்பாதித்து விஜய், சூர்யா, அஜித் போன்றவர்களுக்கு அடுத்தபடியாக முன்னேறியிருக்கின்றார் சிவகார்த்திகேயன். அந்த கட்டத்தில் இப்பொழுது யூத் ஐகான் என்ற விருதை 31 வயதாகிய சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அந்த மேடையில் ஏறி நின்று 31 வயதாகிய நான் இந்த விருதை பெறுவதில் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். இந்த வயதில் கூட என்னை யூத் என்று கூறி என்னை ஊக்குவிப்பதற்கு மிகவும் நன்றி. இந்த விருதுகளை நான் சமர்ப்பிக்க விரும்புவது யாருக்கென்று பார்த்தீர்கள் என்றால், ஜல்லிக்கட்டு பிரச்சினைக்காக ரோட்டில் இறங்கி தெருவில் நின்று போராட்டம் நடத்திய தமிழ் மாணவர்களுக்கு இந்த விருதை சமர்ப்பிக்கின்றேன். ஒரு போராட்டம் எவ்வாறு இருக்க வேண்டுமென்று நிர்ணயித்து கூறுவது மிகவும் இலகு, ஆனால் அதை வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் இந்த தமிழ் மாணவர்கள் என்று பெருமைப்படுத்தியிருக்கின்றார் சிவகார்த்திகேயன் அவர்கள். இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான அரசியல் சுவாரஸ்யமான செய்திகள் என்று அனைத்தையும் ஒரே இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகிழ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.